பேருந்துகள் நாளிதழ்களில் மல்டிலெவன் மார்க்கெட்டிங் நிறுவனங்களின் விளம்பரங்களைக் கண்டு உங்களில் பலர் ஏமாந்து போயிருக்கலாம். இந்த விளம்பரங்களுக்கு பின் இருப்பது ஒரு சிலந்தி வலை என்பதை பலரும் தெரியாமல் விழுந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வலையில் சிக்கியோர் தற்கொலை வரை கூட சென்றது உண்டு. அப்படியான ஒரு எம்எல்எம் வலையில் சிக்கி தற்போது மகாராஷ்டிராவில் தவித்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்தான் இவர். இவருடைய பெயரை சொல்லிக் கொள்ள அவர் விரும்பவில்லை. மேலும் கொரோனா விவகாரம் காரணமாக ஒரு வீட்டில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்கிட்ட ஃபோன்ல இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னது என்னென்னா 18,000 மாத சம்பளம், டேட் செல்லிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, டைரக்ட் செல்லிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரூ ஃபோன் கால் ஆளை கால் பண்ணுற ஜாப்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ கொரோனா வைரஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே வந்துட்டு செக்ஷன் 144 போட்டிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் இங்கேருந்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எங்களை கம்பல் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-500 பேர் இங்கே இருக்காங்க. பட் இங்கே எல்லோரும் கணக்கு காமிச்சதுன்னு பார்த்தா ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி தான் இங்கே கணக்கு காமிச்சிருக்காங்க. விருப்பப்படாமல் நிறைய பேரை இது மாதிரி பொய் சொல்லி ஃபோன் மூலமாக வர வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி ஆள் பிடிக்கிற வேலை தான் இவங்க நடத்துகிறாங்களே தவிர மெயினாக இவங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் 3 types பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். அது ஒன்று வந்து டீமு, அப்புறம் இன்னொன்று வந்து கேபிட்டல், எங்களோட ப்ராடக்ட் வச்சு நீங்கள் பண்ணலாம், அப்புறம் இன்னொன்று இது இப்படின்றத எங்ககிட்ட ஃபோனில் இவங்க எங்களை இன்டர்வியூக்காக வர சொல்லும்போது இவங்க அதை சொல்லவே மாட்டேறாங்க. அது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வேலை இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், மாதத்துக்கு உங்களுக்கு 18,000 சம்பளம், அப்போ 3 months கழிச்சு 25 சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் சரி மா ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளோ கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி நம்பி தான் நாங்கள் இங்கே வரமே தவிர, நாங்கள் இது மாதிரி ஃபோன் மூலமாக ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணி அதுவும் என்ன சொல்கிறாங்க அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டிங்னு சொல்லாதீங்க, அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி நம்ம கம்பெனி வந்து எங்கள் கம்பெனியில் கார் மேனுஃபேக்சரிங் ஸ்பேர் பார்ட்ஸு இல்லை ஏதாவது அது மாதிரி ஏதாவது போய் சொல்லி அவங்கள எப்படியாவது இங்கே வர வச்சு வைங்க. அவங்கக்கிட்டேருந்து 16,500 ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்காக வாங்கிட்டுறேன். பட் அதுக்கு அந்த 16,500 அந்த ப்ராடக்ட் கேலரியோட ப்ராடக்டை வந்து எங்கள் கையில் கொடுத்துட்றாங்க சார். ஸோ இது மாதிரி திருட்டுத்தனமான இது இல்லாமல் இது பண்ண சொல்லணும். மெயின் இப்போ வந்து கொரோனா இதுக்காக இங்கேருந்து நான் ரிலீவ் ஆகினேன் சார். எம்எல்எம் மார்க்கெட்டிங் என்பது எந்த வகையில் எந்த பெயரில் நடந்தாலும் அது ஏமாற்றுதல் தான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அடித்து சொல்லியிருக்கிறது. அதிக லாபம் தருவதாக உறுதி கூறும் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் நிறுவனங்களை நம்பி பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என்று ரிசர்வ் வங்கி சில ஆண்டுகளுக்கு முன் அறிக்கை வெளியிட்டது. மேலும் எம்எல்எம் நிறுவனங்கள் தொடர்பாக உங்களுக்கு இமெயில், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆகியவற்றில் செய்திகள் வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். தொழில்நுட்பத்தின் உதவியோடு உங்களை பலரும் ரகசியமாக கண்காணிக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். கொரோனா அச்சம் நிலவும் இந்த சூழலில் எங்கும் சென்று நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.